159,000 ரூபாய்க்கு கிளைம் அமௌண்ட் உங்களுக்கு கவர் ஆகும் அப்படின்னா எதுக்காக அந்த 79,000 நீங்க அதுக்குள்ள கொண்டு வரல? இன்னைக்கு நீங்க ஜஸ்ட் 300 ரூபா பே பண்ணா போதும், மீதி இருக்க அமௌண்ட்லாம் நாங்கள் கிளைம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஜஸ்ட் அவங்ககிட்ட எனக்கு இந்த இன்வாய்ஸ் காப்பி கொடுங்க, நான் கேட்டதுக்கு அவங்க இன்வாய்ஸ் காப்பி தரல. ஏன் தரல? பயப்பிடிச்சிட்டான். அப்ப அன்னைக்கு நாங்க பேசாம எங்களை ஏமாத்த ட்ரை பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம கோடிஜிட் இன்சூரன்ஸ் கிட்ட இருந்து இன்வாய்ஸ் காப்பியை வாங்கிட்டோம். அதாவது எஸ்டிமேஷன் அமௌண்ட் போட்டு ஒரு இன்வாய்ஸ் காப்பி அனுப்பிச்சாங்க பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்து வாங்கிட்டோம். அதோட மொத்த பேக்கேஜ் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 79,426 ரூபீஸ்க்கு வந்து அவங்க வந்து ஒரு பேக்கேஜ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் லாஸ்ட் டைம் நான் வந்து சர்வீஸ் சென்டருக்கு போன வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருந்தேன், அது யாராச்சும் பார்க்கலாமா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ அங்கே நான் போகும்போது அவங்க எனக்கு என்ன சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து 90% அமௌண்ட்டை, அதாவது இந்த 79,000 90% அமௌண்ட்டை மட்டும் நாங்கள் வந்து கொடுப்போம், ஸோ மீதிக்க 10% ஆஃப் அமௌண்ட்ஸ் நீங்கள் தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோடிஜிட்லேருந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல, அதுதான் எனக்கும் புரியல. நானும் அந்த டைம்ல வந்து ஒழுங்கா கவனிக்காம கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். சரி ஓகே, எவ்வளவு வருதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி 3,000 to 4,000 சம்திங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும், இது வந்து பம்பர் டு பம்பர். அதாவது நான் பைக் வாங்கினதே பாத்தீங்கன்னா நவம்பர் 13 தான் பைக்கே எடுத்திருந்தேன். ஸோ அதுக்குள்ள டிசம்பர் 6 and 5 இந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்ம பைக் எத்தனை விட்டுட்டோம். அதுக்கப்புறமே இவங்க வந்து திரும்பவும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க வந்து 100% கிளைம் நாங்க பண்ண மாட்டோம், 90% கிளைம் தான் நாங்க வந்து போவோம், 10% நீங்க தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க. என்ன கொடுமை சரவணன். அதுக்கப்புறம் 1 week வந்து ஃப்ரீயா விட்டுட்டு டைரக்டா கஸ்டமர் கேர் கால் பண்ணிட்டு, இல்லைங்க எவ்வளவு வந்து மொத்தமா வந்து உங்களுக்கு கிளைம் போடுவீங்க எனக்கு வந்து டீடைல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நாங்க பேசணும். பேசுறதுக்கு அவங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா 158,000 ரூபா வந்து உங்களுக்கு வந்து ஐ திங்க் 159,000 ரூபா அதுக்கிட்ட உங்களுக்கு வந்து மொத்தமாக கிளைம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோட க்வெஸ்சன் என்னன்னா, எனக்கு 159,000 ரூபாய்க்கு கிளைம் அமௌண்ட் உங்களுக்கு கவர் ஆகும் அப்படின்னா எதுக்காக அந்த 79,000 நீங்கள் அதுக்குள்ளே கொண்டு வரல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க வந்து எனக்கு இதை பற்றி டீட்டெயில் கிளியராக தெரியாது, எங்களுடைய சர்வைவர் உங்களுக்கு கால் பண்ணுறோம் அப்படின்னா நான் அதை சொன்னால் நான் ஆல்ரெடி அவர்கிட்ட பேசிட்டேன், அவர் தான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு 90% வந்து கோடிஜிட்ல இருந்து கொடுப்போம், 10% வந்து கஸ்டமர் நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை, அதனால தான் அந்த கிளாரிட்டி வேணுன்றத உங்ககிட்ட நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்ன ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எங்களுடைய சர்வேவர் வந்து காலில் பிஸியா இருக்காங்க, ஸோ அவங்க மீட்டிங்ல இருக்காங்க, ஸோ அவங்க உங்களுக்கு கால் பேக் அரேஞ்ச் பண்றோம், அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. சரி ரைட் ஓகேன்னு சொல்லிட்டு நான் காலை கட் பண்ணிட்டேன். அவர் அதுக்கப்புறம் ஒரு 4 to 5 hours கழிச்சு எனக்கு கால் பண்ணாரு. கால் பண்ணிட்டு இதே பர்சன் தான் அன்னைக்கு நாங்க பேசும் போது எங்க கிட்ட சொன்ன ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க 10% பே பண்ணியாவும் 90% நாங்க பே பண்ணணும்னு சொன்ன ஒரு, இன்னைக்கு நீங்க ஜஸ்ட் 300 ரூபா பே பண்ணா போதும், மீதி இருக்க அமௌண்ட்லாம் நாங்க கிளைம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் திரும்ப பழச வந்து அவர்கிட்ட பேசி ரிமெம்பர் பண்ண விரும்பல, அதனால வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து பம்பர் டு பம்பர் கவரேஜ் தானே அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமா சார், பம்பர் டு பம்பர் கவரேஜ் தான். ஸோ அதனால வந்து நல்லா 100% ஃபுல்லா நாங்களே கவர் பண்ணிவோம். அதாவது உங்களுடைய லோன், உங்களுடைய இன்சூரன்ஸ் அமௌண்ட் ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 159,000 ரூபாய் கிட்ட இருக்கு. ஸோ அதனால நாங்க உங்களுக்கு 79,000 வரைக்கும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். மீதி அங்க போற சின்ன சின்ன சார்ஜஸ், அதாவது இங்க டேப்பிங் சார்ஜ் டை சார்ஜ் எல்லாம் போடுவாங்க, அந்த சார்ஜஸ் மட்டும்தான் நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இது மேக்ஸிமம் எவ்வளவு அமௌண்ட் சார் வரா மாதிரிங்கிற ஒரு 300 to 500 rupees குள்ளதான் வரும், அதை தாண்டி உங்களுக்கு போகாது அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, இப்ப என்னோட க்வெஸ்சன் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப இவ்வளவு தெளிவா ஆன்சர் பண்றவங்க அன்னைக்கு நாங்க இந்த இதேதான் 79,000 அப்ரூவல் வந்து சொல்லிட்டு என்கிட்ட சொன்னதை நான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட எனக்கு இந்த இன்வாய்ஸ் காப்பி கொடுங்க நான் கேட்டதுக்கு அவங்க இன்வாய்ஸ் காப்பி தரல. ஏன் தரல? பயப்பிடிச்சிட்டான். கேட்டா இது இன்டர்னல் ப்ராசஸ், நாங்க ஷேர் பண்ண மாட்டோம் ஏத்தர் செல்லியும் சொன்னாங்க, இதே கோடிஜிட்லயும் சொன்னாங்க. பட் அதுவே 1 week கழிச்சு நாங்க போயிட்டு யாருன்னே தெரியாத ஒரு பர்சன் பேசுற மாதிரி பேசும் போது நீங்க ஷேர் பண்றாங்க. ஏன் அப்ப அன்னைக்கு நாங்க பேசாம எங்களை ஏமாத்த ட்ரை பண்ணிக்கலாம்? அன்னைக்கு கேட்கும் போது தரமாட்டேன் சொன்னாங்க, இன்னைக்கு கேட்டது கொடுத்துருக்காங்க. அதுல என்னென்ன கவரேஜா இருக்கு எல்லாமே டீட்டெயில் இங்க கிளியரா இருக்கு. ஸோ அவங்க ஒரு ஒரு இருந்த ஒரு 7-8 ஸ்பாட்ஸ் கிட்ட ஃபுல்லா மாத்திருக்காங்க. இப்ப என்னுடைய கன்சர்ன்னா, நீங்க யாராச்சும் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எல்லாம் இப்பத்தி கிளைம் போட்டிருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய இன்சூரன்ஸ் அமௌண்ட் ஓவரால் உங்களுக்கு எவ்வளவு கவரேஜ் வந்திருக்கு அப்படின்ற கிளாரிட்டி நீங்க கஸ்டமர் கேர்ல கேட்டு வாங்குங்க.
எக்ஸாம்பிள் இப்ப என்னுடைய பைக் வந்து எடுத்து நான் 1 month கூட ஆகல, அதனால எனக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 159,000 கிட்ட எனக்கு கிளைம் இருக்கு. அதனால நான் கேட்டு வாங்கிட்டேன். சப்போஸ் நீங்க ஒரு 2 இயர்ஸோ 1 இயர்ஸோ ஆயிருக்கு அப்படின்னா அதுல இருந்து ஒரு 10,000 ரூபாயோ 20,000 கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். சோ உங்களுடைய டோட்டல் லாஸ்ட்ல இருந்து இந்த அமௌண்ட் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்ற செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க உங்களுடைய சர்வே கிட்ட பேசி எனக்கு இவ்வளவு அமௌண்ட் தான் இருக்கு, அதாவது எக்ஸாம்பிள்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 130,000 ரூபாய் உங்களுக்கு ஓவர் கவரேஜ் இருக்கு, பட் உங்களுக்கு வந்து ஒரு 110,000 ரூபாய் ஆயிருக்குன்னா நீங்க தாராளமா அவங்ககிட்ட பேசிட்டு 110,000 ரூபாய் தானே வந்திருக்கு, எனக்கு ஃபுல் கிளைம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கிளியரா கேட்டு ஃபுல் அமௌண்ட்டையுமே நீங்க வந்து கிளைம்ல கொண்டு வர பாருங்க. நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து இந்த ஃபிளட் லாஸ் ஆன பைக்ல இருந்து இன்சூரன்ஸ் எப்படி வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன இஷ்யூஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், ஏத்தர் சர்வீஸ் சென்டர்ல பேட்டரி வந்து ரீப்ளேஸ் பண்றாங்களா, என்ன மாதிரி ஒர்க் பண்றாங்க, இப்படி எல்லா வீடியோஸ்மே நம்ம ஸ்டார்டிங்லேயே கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு அதை பத்தி டீடைல்ஸ் வச்சு தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபுல் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இன்னும் 2 to 3 weeksல வந்து பைக் வந்துன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 weeks ஆகும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் எனக்கு கால் பண்ணும்போது அவங்க எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் நான் ஆர்டர் போட்டோம். ஸோ அது இன்னும் ஒரு 2 weeksல வந்துடும், வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் உங்களுக்கு கால் பேக் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 25th பைக்கு கைக்கு வந்துடும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வந்த பேர் தான் எனக்கு தெரிஞ்சு பேட்டரி தான் ரொம்ப எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கு, ஏன்னா அது எஃபிஷியன்சி எப்படி கொண்டு தெரியல, அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணல, ரிப்பேர் தான் பண்ணியிருக்கோம். அதை ரிப்பேர் பண்ணி ஒழுங்கா இல்லைன்ற பட்சத்தில் நம்ம போயிட்டு கண்டிப்பாக கேட்டாகணும் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு. அது ஃபர்ஸ்ட் நான் ரேஞ்ச் செக் பண்ணோம் எப்படி இருக்குன்னு, எஃபிஷியன்சி செக் பண்ணோம், அது வந்து கிலோமீட்டர் கரெக்டாக தரது எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம போயிட்டு அங்கே அவங்ககிட்ட வந்து ரைஸ் பண்ண முடியும், ஏன்னா பிகாஸ் அவங்க பேட்டரிக்கு வந்து 5 இயர் வாரண்டி வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம அதை போய் கேட்கணும். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுவோம், நம்ம பைக் வந்த பேர் தான் நம்ம எதாவது டிசைட் பண்ண முடியும். ஸ்டே டூன் வித் அஸ்.